ആർട്ടിഫിഷ്യൽ ഇൻ്റലിജൻസ്, ഓഗ്മെൻറ്റഡ് റിയാലിറ്റി, ന്യൂറാലിങ്ക്, லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய மெட்டாவர்ஸ், இதை பற்றி எல்லாமே அக்கு வேற ஆணி வேற தமிழ் பட்சத்தில் பார்த்துருக்கோம். இந்த நியூராலிங்க் அப்படின்னு சொல்லும்போது பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ், பிசிஐ. இந்த பிசிஐ பொருத்திய நபர்கள் நம்ம உலகத்தில் இந்த சமகாலத்தில் நிறைய பேர் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய இல்லை இன்டர்நெட்டில் ஒரு நபருடைய வீடியோ, இதே பிசிஐ போட்டுட்டு பேசுகிற மாதிரியான வீடியோ எல்லாமே அதிகமாக பார்க்க போகிறோம். இன்னும் 6 மாதத்தில் ஹியூமன் ட்ரையல் அப்படிங்கிறத இந்த பிசிஐ, குறிப்பாக சொல்லப்போனால் எலன் மஸ்க் அவர்களுடைய நியூராலிங்க் நிறுவனம் செய்ய போகிறாங்க. இதுக்காக ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்கிட்ட அனுமதி கடிதத்தை கொடுத்துருக்காங்க. இதை அறிவித்ததே நியூராலிங்க், அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய எலன் மஸ்க் அவர்கள் தான். ஸோ என்னென்ன அப்டேட் நடந்திருக்கு, இதனால் என்ன நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இதனால் என்ன நல்லது நடக்க போகிறது அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஏப்ரல் 2021, மெக்காவோ அப்படிங்கிற ஒரு வகையான குரங்கு அப்படியே உட்காந்துட்டே இருக்குது, அது கேம் விளையாடுது. இந்த வீடியோவை அப்படியே வைரல் பண்ணுறாரு எலன் மஸ்க் அவர்கள். அது எப்படி கேம் விளையாடுது அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த குரங்கினுடைய தலையில் நாங்கள் இந்த மாதிரி பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் பிசிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய நியூராலிங்க் N1 அப்படிங்கிற ஒரு சிப்செட்டை வச்சுருக்கோம், அது வழியாக அந்த மூளையில் ஏற்படக்கூடிய சக்தியை வைத்து இல்லை அது யோசிக்கிறத வச்சு கேம் விளையாண்டுட்ருக்கோம், அதை கம்ப்யூட்டர்கிட்ட நாங்கள் இப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இந்த செய்தியை பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடியே நியூராலிங்க் அப்படிங்கிறத பற்றி எலன் மஸ்க் அவர்கள் சொல்லியிருந்தாலும் ஒரு குரங்கால் கேம் விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சரிப்பா, குரங்கு அப்படிங்கிறத விட்டு அடுத்ததான் மனுஷன் எதில் அப்கிரேட் ஆகிறார் அப்படின்னு பார்த்தா பன்றி. பன்றியை பார்த்து இதுலேயும் நியூராலிங்கை வந்து நாங்கள் செலுத்தி இருக்கிறோம். ஸோ இந்த நியூராலிங் அப்படிங்கிறது பன்றியிலும் மட்டும் கிடையாது, மனிதர்களிடமும் வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். மக்கள் கொஞ்சம் வியப்பாக பார்க்குறாங்க. ஸோ மக்கள் வியப்பாக பார்ப்பதற்கு இந்த பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே போதும். அது என்ன பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ்? ஒன்றுமே இல்லை. மூளை அப்படின்னு சொல்லும்போது அதை சுற்றி நியூரான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நியூரான்ஸ் ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு பேட்டர்னை உருவாக்கும். நான் வலது கையை இப்படி தூக்கணும்னா என்னுடைய மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் அது ஒரு பேட்டர்னாக இருக்கும். இடது கையை தூக்கணும் அப்படின்னு சொல்லி மூளைக்கு நான் கட்டளை கொடுக்குறேன், இல்லை மூளை கட்டளை உடம்புக்கு கொடுக்குது, இடது கை இப்படி தூக்குது. ஸோ இதுக்கெல்லாமே இந்த நியூரான்ஸினுடைய பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒவ்வொரு வகைப்படும். இந்த பேட்டர்னை படிக்கிறாங்க நியூராலிங்கில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள். அப்படி பேட்டர்னை படித்து அது ஒரு சிப்செட்டில் கொண்டு வராங்க. ஸோ இப்போ இந்த நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரியாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிக்னல், அந்த சிக்னலை யாரால் கேப்சர் பண்ண முடியும்? என் தலையில் வச்சிருக்கிற ஒரு சிப்செட்டால் கேப்சர் பண்ண முடியும். அப்படி கேப்சர் பண்ண பிறகு என் மூளை என்ன யோசிக்குது, அந்த நியூரான்ஸினுடைய பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத இது டிஜிட்டலாக ரீட் பண்ணும். அப்படி டிஜிட்டலாக ரீட் பண்ணோடனே இந்த சிப்செட் கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு கம்ப்யூட்டரில் அது என்ன செய்யும், அப்படியே அது ஒரு ப்ரோக்ராமாக போய் விக்கி வலது கையை அசைக்க நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்ப்யூட்டரில் போய் விழும். ஸோ வலது கையை அசைக்க நினைக்கிறான் விக்கின்னு சொன்ன உடனே அங்கே வலது அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வரும். இது சாதாரணமாக ஒரு சின்ன அப்ளிகேஷன் இந்த நியூராலிங்க். இப்படி நம்முடைய பிரெயினையும் ஒரு சிப்செட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு தான் இந்த பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இது பல வருடங்களாகவே இந்த பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத மனிதர்கள் விஞ்ஞானிகள் செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதனால் வரையிலும் செஞ்ச பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதுல நிறைய வயர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த N1 அப்படிங்கிற நியூராலிங்கினுடைய சிப்செட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வயர்லெஸ். கம்ப்ளீட்டாக வயர்லெஸ் அப்படிங்கிற போது இது எந்த டெக்னாலஜியில் எந்த ப்ரோட்டோக்கால் அடிப்படையில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா ப்ளூடூத் ப்ரோட்டோக்காலில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ளூடூத் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரோட்டோக்காலை பயன்படுத்தி இங்கே மூளையில் இருக்கக்கூடிய சிக்னலை ஒரு டிஜிட்டல் சிக்னலாக மாற்றி கிட்ட இருக்கக்கூடிய ரிசீவருக்கு அனுப்ப போகுது இந்த நியூராலிங்க் அப்படிங்கிற சிப். இந்த நியூராலிங்கால் என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எலோன் மஸ்க் அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு மனிதன் பேரலைஸ் ஆகியிருப்பாங்க, அதாவது நடக்க முடியாமல் திடீர்னு ஏதாவது உடம்பு பக்கவாதம் ஏதாவது வந்து அவங்களுடைய கையை காலை அசைக்க முடியாத ஒரு நிலைமை வரலாம். ஆனால் மூளை வேலை செய்யலைன்னு அர்த்தமாக கிடையாதுன்னு சொல்கிறார்.
மூளை வேலை செய்து அந்த நியூரான்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய பேட்டர்னை மாற்றி வலது கையை அசை அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் கொடுக்குது. ஆனால் இந்த சிக்னல் அந்த வலது கைக்கோ வலது காலுக்கோ போக முடியாத அளவுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஜாம் ஆகிருக்கு. ஸோ இந்த சிக்னலை அந்த காலுக்கு கொண்டு போயிட்டால் கால் சரியாக நடந்துடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்படிப்பட்ட மனிதர்களால் நடக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அந்த மனிதனால் பேசவும் முடியல, அந்த மனிதனுக்கு கையும் அசைவில்லாமல் இருக்குது. ஸோ இப்போது ஒரு வீல் சேரை கொண்டு வராங்க, அந்த வீல் சேரில் அந்த மனிதனை உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் அந்த மனிதனுக்கு என்னை முன்னாடி கொண்டு போ, என்னை பின்னாடி கொண்டு போ அப்படின்னு சொல்லி மூளை யோசிக்கும். அதை சொல்கிறதுக்கு வாய் வழியாக வார்த்தைகளும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனிதன் பாதிப்படைந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அவனால் எதுவுமே செய்ய முடியாது. நடைப்பிணம் இல்லை உட்கார்ந்த இடத்துல பிணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுகிறார்கள். ஸோ இப்போ தான் இந்த நியூராலிங்க் அதனுடைய கேமை ப்ளே பண்ண போகுது. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த நியூராலிங்க் அப்படிங்கிற ஒரு சிப்செட்டை சின்ன ஒரு ஆப்ரேஷன் வழியாக, ஆப்ரேஷன் அப்படிங்கிறது மனிதர்கள்லாம் செய்ய வேண்டாமா, இந்த நியூராலிங்கை வைக்கிறதுக்குன்னு தனியாக ரோபோட்டிக்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்கார் எலன் மஸ்க் அவர்கள். ஸோ இப்படி ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு டிவைஸுக்கு முன்னாடி போய் உட்காந்து கொடுத்தா மட்டும் போதும், நம்முடைய தலையில் சின்ன ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது செய்யப்படும், மைனர் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மைனர் ஆப்ரேஷனில் 1000 கால்களை கொண்ட சின்ன ஒரு சிப்செட் வைக்கப்படுது. அப்போ 1000 கால்கள்னு சொல்கிறேன், அப்போ எவ்வளோ சின்னதாக இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒரு குட்டி 1 ரூபா காயின் சைஸில் இருக்குன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு அப்படி வச்சு வைக்கிறாங்க. அப்படி வைத்த பிறகு அந்த மனிதனை வீல் சேரில் கொண்டு வைக்கிறாங்க. அந்த வீல் சேர் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த மனிதனுடைய மூளை எனக்கு இப்போ முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்குது. முன்னாடி போகணும் அப்படிங்கிற சிக்னல் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த சிப்பு உணர்ந்துடும் நியூரானுடைய பேட்டர்னை வச்சு. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப பெரிய அளவில் இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாகலாம் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்து 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 ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி போகணும் அப்படிங்கிற சிக்னல் நியூரான் வழியாக இந்த N1 அப்படிங்கிற சிப்புக்கு கிடச்ச உடனே அது ப்ளூடூத்தாக ஒரு டிஜிட்டல் சிக்னலை அந்த கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். அந்த கம்ப்யூட்டர் அந்த டிஜிட்டல் சிக்னலை ரீட் பண்ணி முன்னாடி போ வீல் சேரே அப்படிங்கிற கமாண்டை கொடுக்கும். ஸோ அந்த கமாண்ட் கிடச்ச உடனே வீல் சேரில் பொருத்தப்பட்ட மோட்டார் அப்படிங்கிறது முன்னோக்கி செல்லும். இப்படி முன்னோக்கி செல்லலாம், சைடுக்கு போகலாம், பின்னாடி வரலாம், பாட்டு கேட்கலாம், நடக்கலாம், இல்லை நாம் பேச நினைப்பதை அங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னா அம்மா எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி நான் மூளையில் நினச்சா போதும், அந்த சிக்னலை ப்ராசஸ் பண்ணுற N1 சிப் கிட்டே இருக்கக்கூடிய மியூசிக் பிளேயர் இல்லாட்டி ஒரு ஸ்பீக்கர் வழியாக அம்மா எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு குரலில், அது ஏன் குரலாக இருக்கலாம் இல்லாட்டி கம்ப்யூட்டரைஸ்டு ஏதாவது ஒரு குரலாக இருக்கலாம், அந்த குரல் வழியாக சொல்லும். இதுதான் நியூராலிங்கினுடைய அட்வான்டேஜ். இதுக்காகத்தான் நியூராலிங்கை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் எலன் மஸ்க் அவர்கள். இதுக்காக மட்டும் கிடையாது, அடுத்ததாக பார்வை இல்லாத நபர்கள், திடீர்னு சில நபர்களுக்கு ஆக்சிடெண்ட்டில் பார்வை அப்படிங்கிறது பறிப்போயிருக்கும், அந்த மாதிரியான நபர்கள் என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஒரு கேமரா வழியாக பார்த்து அந்த கேமரா வழியாக பார்க்கக்கூடிய சிக்னலை சிப்புக்கு அனுப்பி சிப்பு அப்படியே மூளையை கொஞ்சமாக ஸ்டிமுலேட் பண்ணி இதுதான் உன் மூளைக்கு வருதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை காண்பித்து கொடுத்தது என்றால் எப்படி இருக்கும்? இதை ஜஸ்ட் ஒரு 2022 நவம்பரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எலன் மஸ்க் அவர்கள். இல்லாட்டி நியூராலிங்க் டீம் அப்படிங்கிறவங்க விலங்குகளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டார்ச் லைட் இல்லாட்டி ஒரு ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறாங்க, அந்த கண் அப்படிங்கிறது மறைக்கப்பட்டிருக்கிறது, சில விலங்குகளுக்கு கண்கள் கிடையாது. அப்படிப்பட்ட விலங்குகள் அந்த டார்ச் லைட் ஆன் ஆன உடனே அதனுடைய மூளைக்கு ஒரு சிக்னல் போகுது டகார்னி, எங்கேருந்துப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்ட ஒரு வெப்கேமரா வச்சுருக்காங்க. ஸோ இதை தான் மனிதர்களிடம் நாங்கள் சோதிக்க வேண்டும், எனவே மனிதர்களை சோதிப்பதற்கு வாலண்டியராக வந்து என் உடம்புல இந்த சோதனை நடத்திக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களிடம் இந்த மாதிரி சோதனை நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாகவே ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி சிக்னலை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இல்லை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இல்லை கம்ப்யூட்டரில் அனுப்புறதுக்கு ஒரு டேர்ம், இந்த டேர்ம் என்ன சொல்லுவாங்கன்னா நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜிக்கல் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜிக்கல் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது தான் டிஜிட்டல் வடிவில் கம்ப்யூட்டருக்கு போய் கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாம் ஒரு இடத்துல இருக்கோம், என்னை ஒருத்தன் அடிக்கிறான், நேராக ஃபிசிக்கலாக அடித்தா நமக்கு வலிக்கும் சரிதானே. ஆனால் நான் மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற புதிய உலகத்தில் இருக்கேன், இன்றைக்கி இதை கேட்குறதுக்கு பைத்தியகாரத்தனமாக இருக்கலாம், ஆனால் 10 வருஷத்துக்கு பிறகு மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது இல்லாட்டி எல்லாருமே ஒவ்வொரு கண்ணாடியை போட்டுட்டு சுத்த போகிறோம், எல்லா உலகமுமே 3D இல்லாட்டி உங்களுக்கான ஒரு ஸ்பேஸாக உங்களுக்கான ஒரு உலகமாக மாறப்போகுது. நீங்கள் கார் ஓட்டும்போது சரி இல்லாட்டி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு படம் பார்க்கணுனாலும் சரி, எத்தனை நபர்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டிலருந்தே புதிய படம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி, இல்லை நம்ம கேசட் வாங்கி சிடி வாங்கி பார்க்குறதெல்லாம் ஓகே, ஆனால் ரிலீஸ் அன்னைக்கே நம்மளால் பார்க்க முடியும், ப்ரைம் வீடியோ வரும் இல்லாட்டி இந்த மாதிரி ஹாட் ஸ்டார் வரும்னு சொல்லி யாராவது எதிர்பார்த்தோமா?
ஒரு யோசனை இருந்தது வரலாம் அப்படின்னு சொல்லி யோசனை இன்றைக்கி கண் கூட நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறதும் இல்லாட்டி நான் சொல்லக்கூடிய ஒரு கண்ணாடியை போட்டுட்டு உங்களுக்கான ஒரு உலகத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் இன்னும் 10 வருடங்களில் நம்முடைய குழந்தைகளை ரொம்ப பெரிய அளவு ஆட்கொண்டு இருக்கும். அந்த நேரத்தில் மெட்டாவர்ஸில் நான் சொன்னேன் ஒரு உலகம் அப்படின்னு சொல்லி, ஒரு ஸ்கூல்னால் ஒரு ஸ்கூலுங்க, அந்த ஸ்கூலுக்காக மெட்டாவர்ஸில் ஒரு இடம் அப்படிங்கிறது ஒதுக்கப்படும். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா, நடந்து போகிறேன். மெட்டாவர்ஸ் பார்க்காத இல்லாட்டி மெட்டாவர்ஸை பற்றியான அந்த வீடியோ பார்க்காத நபர்களுக்கு நான் சொல்கிறது புரியாது, அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மெட்டாவர்ஸ் வழியாக நான் நடந்து போகிறேன், என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கை கொடுக்குறான். அப்படி கை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே கற்பனையாக ஒரு மெட்டாவர்ஸ் வழியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த இடத்துல நியூராலிங்கையும் சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏய் கை கொடுக்குறாண்டா அப்படின்னு சொன்னேன், கை கொடுக்குற சிக்னல் அனுப்புடா அப்படின்னு சொல்லி நியூராலிங் சிப்பு நம்ம மூளைக்கு சொல்லலாம். இல்லாட்டி மூளையிலேருந்து ஒரு சிக்னல் நமக்கு வரலாம், ஏன் அவன் கை கொடுக்குறாண்டா அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே நம்ம அச்சசலாக உணர்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே ஒரு தொடுதல் உணர்வு அப்படிங்கிறத நம்மளால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த எலான் மஸ்க் அவர்கள். அது எப்படி முடியும்? ஷாப்பிங் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம், ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோம். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது ஒரு பொருளை தொட்டு தூக்கி அதை தடவி நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியல. நான் பார்க்குறோம், ஓகே பாக்ஸ் இருக்குது, பாக்ஸுக்குள்ளே கார் இருக்கா இல்லையா, ஓகே கார் இருக்குது இல்லாட்டி சீப் இருக்குது இல்லாட்டி மொபைல் ஃபோன் இருக்குது, ஆனால் அதை தொட்டு பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரலாம். அந்த ஃபீலை இந்த நியூராலிங் அப்படிங்கிறது என்ன செய்யும், மெட்டாவர்ஸ் கூட இணையும் போது அதை அப்படியே கட் பண்ணி ஒரிஜினலாக நம்மளால் தொட்டு பார்க்க முடியும். மெட்டாவர்ஸை யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள், மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லைங்க, இதுதான் மெட்டாவர்ஸுக்கு ஜாய்ஸ்டிக். என்கிட்ட மெட்டாவர்ஸ் இருக்குது, நான் விளையாண்டுருக்கேன், அதை பற்றி ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ எனக்கு தெரியும் இதனால் என்னென்ன செய்ய முடியும். ஸோ இதை வச்சு ஒரு பொருளை தூக்க முடியும், இந்த ஜாய்ஸ்டிக் தான். இந்த ஜாய்ஸ்டிக்கை வச்சு நான் ஒரு பொருளை தூக்குறேன் அப்படிங்கிறது பை கிராஜுவலாக எனக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஒரு கார்ட்டூன் தூக்குற மாதிரி தான் என் பார்வையில் தெரியும். ஆனால் இனிமேல் நியூராலிங்க் அப்படிங்கிறது நம்ம இம்ப்ளான்ட் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நான் தூக்கும்போது ஒரு வெயிட் இருக்குடா விக்கி, 5 கிலோகிராமுக்கு ஒரு வெயிட் அப்படின்னு சொல்கிறத என் மூளைக்கு ஒரு சிக்னலாக கிடச்சிருச்சுன்னா, நான் தூக்கக்கூடிய பொருள் அப்படியே கம்ப்யூட்டரில் தெரியும் போது என் கையில் ஃபீல் ஆன மாதிரி மூளைக்கு ஒரு சிக்னல் கிடச்சிச்சின்னா, ஒரு பொருளை நம்ம தூக்குறோம், அந்த பொருளிலிருந்து இந்த ஸ்மெல் வருதுடா, சந்தனத்துக்கு ஸ்மெல் வருதுடா, சந்தனத்தை நினச்சி பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, சந்தனத்துக்கு ஸ்மெல்லை நினச்சி பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். இந்த மெட்டாவர்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி நியூராலிங் வரும்போது நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு எந்த விதமான சந்தோஷம், எனக்கு சிரிப்பு வரல, நான் சிரிக்கவே மாட்டேக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், எனக்கு தூக்கம் வரல, நான் தூங்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், எல்லாருக்குமே இது ஒரு வரமாகவும் இருக்கலாம். நான் சொல்லக்கூடியது நன்மைகள் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம், இதில் நிறைய தீமைகளும் இருக்குது. அஸ் ஆஃப் நவ் எந்த கண்டுபிடிப்பு நடந்தாலும் அதில் நன்மை தீமை இருக்குது. ஸோ தீமையை பற்றி அதிகமாக வரி பண்ணாமல் நன்மையான சில விஷயங்களை மட்டுமே நம்ம பார்க்கலாமே. அடுத்ததா, ஒரு சோல்ஜர், ரொம்ப தூரமாக ஒரு யுத்தம் நடந்துட்டுருக்கு, ஒரு ஸ்னைப்பர்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் ஒரு ஸ்னைப்பர், நான் வந்து மெட்டாவர்ஸுக்கான அந்த கண்ணாடியை எடுக்கிறேன், அந்த கண்ணாடி எடுத்துட்டு செய்ய வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் செஞ்சுட்டு இப்படி போடுறேன். இப்படி போட்டு முடித்த உடனே என் முன்னாடி அந்த யுத்தகலம் ஒரு ட்ரோன்லேருந்து டெலிகாஸ்ட் செய்யப்படுது. ஸோ ட்ரோனில் நான் பார்க்குறேன், கரெக்டாக அந்த ட்ரோன் எனக்கு சொல்லுது, உன்னுடைய 1 கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தன் நின்று உனக்கு எதிராக சண்டை போட வாரான், அவன் கையில் இந்தந்த ஆர்மர் இருக்குது, அவனை நீ அடிக்கணும்னா இதோ அப்படின்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக, நீங்கள் கேரம்லாம் விளையாண்டுருந்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி காணிக்கும், இந்த லைனில் போய் அடிச்சின்னா கரெக்டாக அந்த காயின் விழும் அப்படின்னு சொல்லி நம்ம கேம்லாம் விளையாடும்போது தெரியும், அந்த மாதிரியான ஒரு லைன் காண்பிச்சு தருகிறது. நீ எந்த பவரில் அடிக்கணும், எந்த டைரக்ஷன் அடிக்கணும், எப்போ அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனக்கு சொல்லும். நான் என்ன செய்வேன், என்னுடைய மூளை கரெக்டாக அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நியூராலிங்கு வேற வச்சுருக்கேன்னா, அந்த நியூராலிங்குக்கு என்னுடைய மூளை ஒரு கட்டளையை விடும், ஏய் அடிடா அப்படின்னு சொல்லி. அடிடா அப்படின்னு சொல்கிறது அந்த கட்டளை நேராக எங்கே போகும், என் நியூராலிங்கு வழியாக கிட்ட இருக்கக்கூடிய கம்ப்யூட்டருக்கு போகும். முதல்ல அந்த வீல்சேரில் மோட்டார் இருந்துச்சு, அது முன்னோக்கி போனது அப்படின்னு சொல்லும்போது அது நடக்கும் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயம், டேய் சுடுறா அப்படின்னு சொன்னே கம்ப்யூட்டருக்கு அந்த சிக்னல் போகுது, கம்ப்யூட்டரில் ஒரு ட்ரிகர் அமுக்கக்கூடிய ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்ஸ், மெக்கானிக் எக்யூப்மெண்ட்ஸ் நான் செஞ்சு வச்சுருக்கேன், அது ட்ரிகர் அழுத்துது, நேராக அந்த எதிரியை சுட்டு வீழ்த்துறேன். இங்கேருந்து என்னையால் எதிரியை சுட்டு வீழ்த்த முடியும், இங்கேருந்து என்னையால் ஒரு ட்ரோனை ஆக்டிவேட் டீஆக்டிவேட் செய்ய முடியும், இங்கேருந்து என்னால் எது வேணாலும் செய்யலாம். ஏன்னா என் மூளை என்ன நினைக்குதோ அதை கண்ட்ரோலாக மாற்றுறதுக்கு அந்த சிப் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஸ்பீடு அக்யூரசி அதுதான் இங்கே மெயின். நான் நினைக்கிறத உடனடியாக சாதிக்கணும். ஒரு கிரிக்கெட் பால் அப்படிங்கிறது வருதுங்க,
அந்த போலை நான் பேட்டை வச்சு அடிக்கிறதுக்கு அந்த போல் எவ்வளோ தூரத்தில் ஜம்ப் ஆகும், அந்த போல் எவ்வளோ ஸ்பீடாக வருது, அந்த போல் எப்படி டேர்ன் ஆகுது, இதை என் மூளை ப்ராசஸ் பண்ணி அப்படி ப்ராசஸ் பண்ணதை என்னுடைய கைக்கு அது ஒரு சிக்னலாக அனுப்பும்போது தான் அந்த பேட்டை வச்சு என்னால் அடிக்க முடியும். ஆனால் அதே சிக்னல் ரொம்ப ஸ்பீடாக நேராக என் கைக்கு வராமல் ஒரு கம்ப்யூட்டரைஸ்டாக இருந்துச்சுன்னா எவ்வளோ குயிக்காக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நடந்துடும். அதை எல்லாத்தையுமே இந்த நியூராலிங்கால் செய்ய முடியும். இனிஷியல் ஸ்டேஜில் வேணால் இந்த மாதிரி நோயாளிகளுக்கு இல்லாட்டி உடலில் நிறைய குறைபாடு உள்ளவர்களுக்கு அப்படின்னு சொல்லி வேணால் இன்ட்ரடியூஸ் ஆகலாம். ஆனால் இதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் வர 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 வேறு லெவலில் இந்த நியூராலிங் ப்ளஸ் மெட்டாவர்ஸால் செய்ய முடியும். நான் அடித்து சொல்லுவேன், மெட்டாவர்ஸ் நியூராலிங் இப்போ வேணால் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் இன்னும் 5 வருடங்களில் அது அடைய போகிற சக்ஸஸை யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை அடையும். அந்த நேரத்தில் இந்த காணொலி இருந்தால் நான் சொன்னதில் எவ்வளோ உண்மைகள் இருந்தது அப்படிங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ இது கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லும்போது 2002 தான் ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ரியல் டைம் கர்சல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுது. ஒரு கர்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மங்கியினுடைய மூளையில் இதே மாதிரியான ஒரு இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது செய்கிறாங்க. 2008 ஒரு மங்கி கண்ட்ரோலிங் ரோபோட்டிக் ஆர்ம் அப்படின்னு சொல்லி ஒரு குரங்கு ரோபோட்டிக் ஆர்ம் இயந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு கையை அது கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி 2008 ப்ரூவ் பண்ணாங்க. 2012 பிரெயின் கண்ட்ரோல் ரோபோட்டிக் ஆர்ம் பை அ ஹியூமன் ஒரு மனிதனுக்கு அதை செலுத்தியிருக்காங்க. இப்போவும் நம்ம உலகத்தில் 20க்கும் அதிகமான நபர்களிடம் இந்த பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் ஓடி வாழ்கிறாங்களாம். அவங்கெல்லாம் இந்த ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுடைய உத்தரவை கொடுப்பதற்கு முன்பாகவே சுயமாக இந்த பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸை எங்களுடைய மூளையில் செலுத்தி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து அதில் வாழ்ந்துட்டுருக்காங்க. 2017 எ ஹியூமன் கண்ட்ரோல்ட கர்ஸ் மென்டலி அப்படின்னு சொல்லி வேறு எதுவுமே இல்லாமல் ஒரு கர்சரை ஹியூமன் என்ன செஞ்சுருக்காரு, அவருடைய மென்டல் அந்த கர்சர்னா ஒரு மவுஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரைட்டில் கொண்டு போய் லெஃப்டில் வரணும் அப்படிங்கிறது எல்லாமே செஞ்சு காண்பித்திருக்கிறார். 2018 ஒரு மனிதனுடைய முன்னாடி ஒரு டேப்லெட் அப்படிங்கிறது வைக்கப்படுது. நம்ம ஊரில் லேப்டாப் இல்லாட்டி டேப்லெட்லாம் இருக்குல்ல, டேப்லாம் சொல்லுவாங்கள்ல, அதில் நம்ம ப்ரௌஸ் பண்ணணும்னா ஒரு ப்ரௌசர் எடுக்கணும், அதில் கூகுள்னு டைப் பண்ணணும். இதை எல்லாத்தையுமே மனித மூளை யோசிக்க 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 டேப்லெட்டில் ப்ரௌசர் ஓப்பன் ஆகி தன்னைத்தானே கூகுளில் சர்ச் ஆச்சு. இது 2018 வரை நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ 2022 4 வருஷத்தில் எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்கும். நான் முதல்ல சொன்ன 1000 கால்கள் அந்த சிப்பில் இருக்கும்னு சொன்னேன். அதாவது அதை என்ன சொல்கிறாங்கன்னா சேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ N1 அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு வெர்ஷன் சிப்பில் 1000 சேனல்ஸ் இருக்கலாம், ஆனால் N2 அப்படிங்கிற செகண்ட் வெர்ஷன் சிப்பில் அது 4000 சேனலாக மாற்றப்படும். அதாவது நியூரான்ஸினுடைய பேட்டர்ன்ஸ் அதனுடைய சிக்னலை இன்னும் கூடுதலாக 4 மடங்கு கூடுதலாக அந்த சிப்பால் உணர்ந்து கொள்ள முடியும். அதனுடைய அந்த ஸ்டடியிலையும் இப்போ நியூராலிங் அப்படிங்கிற நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. நியூயார்க் பேஸ்ட் ஒரு நிறுவனம் ஒரு மேட்ச் ஸ்டிக் தீப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸ் இருக்கக்கூடிய ஒரு நியூராலிங் பிசிஐலாம் போட்டு நிறைய மனிதர்களை நடக்க விடுறாங்க, அவங்கள ஷாப்பிங் பண்ண வைக்கிறாங்க. அப்படி ஷாப்பிங் பண்ணவங்கள ஒரு சின்ன கியூஆர் கோடு கொடுத்து நேரடியாக என்ன செய்ய வைக்கிறாங்க, பே பண்ண வைக்கிறாங்க. இது எல்லாமே அவங்களுடைய பிரெயின் கண்ட்ரோலில் கைகள் எதுவுமே செய்யாமல் செய்ய வைக்கக்கூடிய டாஸ்காக செய்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான உலகத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டை ஆஃபிஷியலாக எலன் மஸ்க் அவர்களே வந்து கொடுத்துட்டாங்க. சீக்கிரமாக இது மனிதர்களிடம் ஒரு பேசு பொருளாக மாறும். புதிய புதிய கண்டுபிடிப்புகள்ங்க, நான் சொல்லும்போது வேணா என்னடா இது விக்கி சொல்கிறது நம்பலாமா வேண்டாமா, இவ்வளோ அட்வான்ஸ்டான டாப்பிக்கை நம்ம மட்டும் வந்து சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு தோணலாம். யூடியூப் இருக்கிறதே அதுக்காகத்தான், அட்வான்ஸ்டான டாபிக், நமக்கு தெரியாத உண்மைகள், நமக்கு புரியாத பல உலக அரசியல் இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் யூடியூப் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கேட்ட பாட்டையே திரும்ப கேட்குறதுக்கோ இல்லாட்டி ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்த்து பார்த்து சிரிப்பதற்கோ மட்டும் கிடையாது யூடியூப். அதையும் செஞ்சுக்கோங்க, ஆனால் ரொம்ப அட்வான்ஸ்டாக சிந்திக்க உங்களுடைய மூளையை தயார்படுத்துங்கள். சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத டாப்பிக்காக இருந்தால் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ இது மிக முக்கியமான டாப்பிக்காக மாறும். ஏன்னா அவங்க லைஃபை பாதிக்கக்கூடிய இல்லை அவங்க லைஃபை ரொம்ப என்ஜாயபிளாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் உங்கள் முன்னாடி வந்து சொல்லிட்டுருக்கேன். அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி இதை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள், என்ன வித்தியாசம் வருது அப்படிங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு காணொலியை ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது டீச்சர்ஸும் பார்க்கணும். நான் சொன்ன மெட்டாவர்ஸாக இருக்கட்டும் இல்லை நியூராலிங்கினுடைய ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 2030 நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே மாணவர்கள் இளைய சமுதாயம் கொண்டாட வேண்டிய டாப்பிக்காக இருந்தது என்று சொன்னால் மிகையல்ல. பார்க்கலாம் எந்த அளவுக்கு அதுக்கு ரீச் கிடைக்குது, வரும் காலத்தில் இந்த மாதிரியான காணொலிகள் எவ்வளவு பெரிய ஒரு ரீச்சாக மாறி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. அன்னைக்கு எனக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரையறுக்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.